ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தீனா அனிமே. நாங்கள் தீனா. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம லூஃபியோட எல்லா கியர் அவேக்கனிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு கியர் அவேக்கனிங்கால் வந்து அவருக்கு என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒன் பீஸ் கண்டென்ட் டெய்லியும் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். நம்ம லூஃபி கொமு கொமு நோமின்ற ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பான். அது வந்து ஒரு பேரமிசியா டைப். அது மூலயமா வந்து அவருடைய பாடி வந்து ரப்பராக மாறிடும். அதுக்கப்புறமா வான ஆர்க்கில் வந்து நம்ம வெகா பங்க் கோமு கோமு நோமியோட ஒரிஜினல் நேம் ஹிட்டோ ஹிட்டோ நோமி மாடல் நிக்கான்ற ஒரு ரிவீல் பண்ணிருப்பாரு. சோ நம்ம லூபி கியர் 5 அவேக்கன் பண்ணிருப்பான். அப்பதான் இந்த ஒரு ரிவீல் நடந்திருக்கும். சோ நம்ம கியர் 1 பத்தி ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். டெக்னிக்கலா கியர் 1ன்ற ஃபார்ம் நம்ம லூபிக்கு கிடையாது. அவருடைய நார்மல் ஃபார்ம் தான் நம்ம கியர் 1 வந்து கன்சிடர் பண்றோம். ஆனா கியர் 1ல கிட்டத்தட்ட 90 அட்டாக்ஸ் வந்து நம்ம லூபி யூஸ் பண்ணிருக்காராம். அண்ட் இந்த ஒரு நார்மல் ஃபார்முக்கு தான் வந்து டிஃபென்சிவ் எபிலிட்டி அதிகமா இருக்கிறதாவும் வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபார்மோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம லூபிக்கு கண்ணு கெட்டுற தூரம் வரை அவருடைய பாடி பார்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியும் வந்து சொல்றாங்க. அண்ட் இவருடைய பாடி வந்து ரப்பரா இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு புல்லட்ஸ் வந்து இவர் மேல வந்து பட்டாலும் டேமேஜ் ஆகாதுன்னு வந்து சொல்றாங்க. அண்ட் அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் இந்த ஒரு ஃபார்முக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, சோ நம்ம லூபி அவருடைய பாடி பார்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவாரு. அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா. சோ இதனால ஆப்போனன்ட் அவங்களுடைய மூவ்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்து லூபியோட செகண்ட் கியர் பத்தி பார்க்கலாம். லூபி ஃபர்ஸ்டா எனிஸ் லாபிஸ்ல தான் இந்த ஒரு கியர் வந்து அன்லாக் பண்ணிருப்பான். அண்ட் ப்ளூ ஹேனர் கூட தான் வந்து ஃபர்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணிருப்பான் இந்த ஒரு கியர் வச்சு. அதுக்கப்புறமா ராப் லூச்சியும் டிஃபீட் பண்ணிருப்பாரு. அண்ட் நம்ம லூபி இந்த ஒரு கியர் ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் மெரைன் ஃபோர்ட் ஆர்க் வரையும் வந்து ஃபைட் பண்ணிருப்பான். சோ இந்த ஒரு கியர் யூஸ் பண்றதுக்கு நம்ம லூபி ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துவாரு. சோ இதனால நம்ம லூபி ஃபாஸ்டா வந்து மூவ் பண்ண முடியும். சோ அந்த ஒரு ஃபாஸ்டாலே இவரோட அட்டாக் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் இந்த ஒரு கியர் அன்லாக் பண்ண உடனே தான் வந்து நம்ம லூபி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா மாறினாரு. இந்த ஒரு கியர் யூஸ் பண்ணும்போது நம்ம லூபியோட ஸ்கின் எல்லாம் வந்து செவந்து போயிடும். சோ இந்த ஒரு கியர் யூஸ் பண்றதுனால வந்து அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ணுவாரு. அண்ட் அட்டாக்ஸ் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப குறைவான நேரத்துல நம்ம லூபியால ஒரு ஆப்போனண்ட்டை வந்து அட்டாக் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு கியர் யூஸ் பண்ணும்போது நம்ம லூபி அடிக்கடிக்கு யூஸ் பண்ற ஒரு மூவ் என்னன்னா ஜெட் அட்டாக் தான். சோ அந்த ஜெட் அட்டாக்ல ஹக்கி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரால் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் கொடுக்க முடியும். சோ இந்த ஒரு கியர் யூஸ் பண்றதுனால டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம லூபியோட மெட்டபாலிசம் ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால அவர் வந்து ரொம்ப பசிமயக்கத்துல வந்து போயிடுவாரு. அண்ட் அதுவும் இல்லாம இந்த ஒரு செகண்ட் கியர் யூஸ் பண்ணும்போது நம்ம லூபியோட ஆயில் குறையும்னு வந்து சொல்லிருப்பாங்க. சோ இது வந்து ஒரு சைட் எஃபெக்ட் தான். அண்ட் டைம் ஸ்கிப் ஆர்க் அப்புறம் வந்து அது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு வந்து அவர் கத்துட்டு இருப்பாரு. ஓகே, இப்ப நம்ம லூபியோட தேர்ட் கியர் பத்தி பார்க்கலாம். இந்த ஒரு கியரும் நம்ம லூபி எனிஸ் லாபி ஆர்க்ல அன்லாக் பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த ஒரு கியர் எப்படி யூஸ் பண்ணுவாருன்னா, அவருடைய கையை கடிச்சு அதுக்குள்ள வந்து அவர் ஏர் ஃபில் பண்ணுவாரு. அதாவது அவருடைய கையை கடிச்சு அப்படியே அவர் கையில வந்து ஒரு பலூன் மாதிரி வந்து ஊதுவாரு. சோ அப்படி ஊதும் போது நம்ம லூபியோட கை வந்து ஜைஜாண்டிகா மாறும். சோ அப்படி அவருடைய கை வந்து பெருசா இருக்கிறதுனால வந்து அட்டாக்ஸும் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒரு கியர் ஃபார்ம் யூஸ் பண்றதுனால இவருக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அவரால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஒரு அட்டாக்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஹக்கி பவர்ஸையும் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா வந்து மாறுவாரு. அண்ட் இந்த ஒரு ஃபார்ம் வந்து ரொம்ப வந்து டிஃபென்சிவாக இருக்கும். சோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இவரால் வந்து இந்த ஒரு கியர் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன பையனா வந்து மாறிடுவாரு. சோ ஒரு ஃபைட் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பையனா வந்து மாறினார்னா ஆப்போனன்ஸால வந்து ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும் நம்ம லூபிய. அண்ட் இப்ப நம்ம கியர் 4 பத்தி பார்க்கலாம். கியர் 4 ஒரு அமேசிங்கான ஒரு ஃபார்ம். நம்ம லூபி ட்ரெஸ் ரோஸ் ஆர்க்ல வந்து இந்த ஒரு கியர் வந்து அன்லாக் பண்ணிருப்பான். அண்ட் இந்த ஒரு கியருக்கு 3 சப் டைப்ஸ் இருக்கு. சோ இந்த ஒரு கியர் பார்க்க எப்படி இருக்குன்னா, கியர் 2 கியர் 3 வந்து கம்பைன் பண்ண மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்ம். இந்த ஒரு 4th கியர் யூஸ் பண்ணி தான் நம்ம லூபி நம்ம டோஃப்ளமிங்கோ டிஃபீட் பண்ணிருப்பாரு. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், கியர் 2 கியர் 3 கம்பைன் பண்ணி ஆர்மமெண்ட் ஹக்கிய வச்சு ஃபுல்லா கவுட் பண்ணிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒரு கியர் பார்க்க ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்மா வந்து தெரியும் நமக்கு. சோ இந்த ஒரு 4th கியரோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னன்னா பவுண்ட் மேன். சோ பவுண்ட் மேன் இல்லைன்னா பவுன்ஸ் மேன் கூட வந்து சொல்லலாம். சோ இந்த ஒரு டைப்ல நம்ம லூபியால பவுன்ஸ் ஆயிட்டே வந்து இருக்க முடியும். ஓவர் பவுன்ஸ் எல்லாம் வந்து ஆக மாட்டாரு, ஜஸ்ட் ஜம்ப் பண்ணிட்டு மட்டுமே இருப்பாரு. சோ அவரால் வந்து கான்ஸ்டன்டா நிக்க முடியாது. சோ அவருடைய லெக்ஸ்ல கூட வந்து அவர் வந்து ஆர்மமெண்ட் ஹக்கியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நம்ம லூபி அவருடைய கையை ஒரு ஸ்பிரிங் மாதிரி வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. சோ அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு பஞ்ச் வந்து ரொம்ப வந்து பவரா இருக்கும். அதுல ஹக்கி வேற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாரு. சோ அதனால வந்து சொல்லவே தேவையில்ல, ரொம்ப வந்து பவரா இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து செகண்ட் சப் டைப்பான டேங்க் மேன் பத்தி பார்க்கலாம். இந்த ஒரு அட்டாக் வந்து நம்ம ஒரே வாட்டி தான் வந்து பார்த்திருப்போம். எப்போனா ஹோல் கேக் ஐஸ்லாண்ட்ல சார்லட் கிராக்கர் கூட ஃபைட் பண்ணும்போது இந்த ஒரு சப் டைப் யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு ஃபார்ம் வந்து நம்ம லூபி டிஃபென்சிவ் கோசரமே வந்து ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணிருப்பாரு. சோ இந்த ஒரு சப் டைப் வெறும் டிஃபென்சிவ் மட்டும்தான், ஆனா டிஃபென்சிவ் பவர் அதிகமா இருக்கும். அண்ட் தேர்ட் சப் டைப் என்னன்னா ஸ்னேக் மேன். இந்த ஒரு டைப்பையும் நம்ம ஹோல் கேக் ஐஸ்லாண்ட்லயே வந்து பார்த்திருப்போம். அண்ட் இந்த ஒரு ஃபார்ம் யாருக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணுவார்னா சார்லட் கட்டாகுரி. இவரை பத்தி நான் கண்டிப்பா நான் ஒரு தனியா ஒரு வீடியோல வந்து பேசி ஆகணும். கண்டிப்பா அந்த வீடியோ அடுத்த வாரம் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அண்ட் இந்த ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நம்ம லூஃபி அவருடைய ஃபோர் ஆர்ம்ஸ்ல தான் ஹக்கியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு. அதுல தான் ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடா இருப்பாரு. ஸோ அப்படிதான் நம்ம லூஃபி இந்த ஒரு கியர் ஃபார்மை யூஸ் பண்ணுவாரு. ஸோ இப்போ இந்த ஒரு கியர் ஃபோர்த்தோட ஓவரால் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பாத்திரலாம். ஸோ பவுன்ஸ்மேன் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நம்ம லூஃபியால ரொம்பவே ஸ்டெபிலிட்டி அண்ட் பேலன்ஸ்டா இருக்க முடியும். அண்ட் டேங்க் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நம்ம லூஃபியால ரொம்பவே டிஃபென்சிவா இருக்க முடியும். ஸோ ஸ்னேக் மேன் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நம்ம லூஃபியால ரொம்ப ஃபாஸ்டா இருக்க முடியும் அண்ட் அட்டாக்கோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த கியர் ஃபோர்த்தோட டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பாத்திரலாம். ஸோ இந்த ஒரு கியர் ஃபோர்த் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நம்ம லூஃபியால ஹக்கி யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு தான். அண்ட் ஸ்னேக் மேன் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது வந்து அவரால் டிஃபென்சிவா இருக்க முடியாது. அண்ட் டேங்க் மேன் அண்ட் பவுண்ட் மேன் இந்த ரெண்டு ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம லூஃபி ஹக்கியை ஓவரா யூஸ் பண்ணுவான். ஸோ அதனால ஈஸியா டிபீட் ஆக முடியும்னு வந்து சொல்றாங்க. அண்ட் லாஸ்ட் ஃபார்ம் என்னன்னா கியர் 5. ஒன் பீஸோட ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணதே இந்த ஒரு கியர் 5 தான். அண்ட் லூஃபியை ஓவர் பவர்ட காட்டுனது இந்த ஒரு கியர் 5 தான். அண்ட் லூஃபியோட கியர் 5 பார்த்தீங்கன்னா தனியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூடி சீக்கிரம் வரும். ஸோ நம்ம லூஃபி வான ஆர்க்ல தான் இந்த ஒரு கியர் ஃபார்ம் வந்து அன்லாக் பண்ணியிருப்பான். ஸோ இந்த ஒரு கியர் ஃபார்ம் அன்லாக் பண்ணும்போது தான் நம்ம லூஃபியோட ஒரிஜினல் டெவில் ஃப்ரூட் நேம் ரிவீல் ஆச்சு. அதை நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஒரு கியர் 5th அட்வான்டேஜ் என்னன்னா லூஃபியால வந்து ரொம்ப ஜைஜாண்டிக்காக வந்து மாற முடியும். ஆர்மமெண்ட் ஹக்கி அண்ட் கான்குரர் ஹக்கி இந்த ரெண்டு ஹக்கியும் ஒரே நேரத்தில் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு கியர் 5 ஃபுல்லாகவே வந்து அட்வான்டேஜ் தான். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஒரு கியர் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நம்ம லூஃபியோட ஃபுல் எனர்ஜியும் வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடும். ஸோ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தாச்சு. ஸோ லூஃபியோட ஆல் கியர்ஸும் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் இருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.